வணக்கம் எக்ஸ்ட்ரீம் தமிழ் மக்களே. இன்னைக்கு நம்ம ஒரு தரமான ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதோட ஒன்லைனர் என்னன்னா, ரஷ்யாவோட சப்மரீன் ஒண்ணு அமெரிக்காவோட சப்மரீன் ஒண்ணு ஆர்டிக் பெருங்கடல்ல வேவு பார்த்துட்டு இருக்கோம். அப்ப திடீர்னு ரெண்டு ஷிப்லயுமே வெடி விபத்து ஏற்பட ரெண்டுமே புசுக்கன்னு காணாம போயிருது. அமெரிக்கா தன்னோட ஷிப்ல இருந்து சிக்னல் வரலன்னு தெரிஞ்சதுமே அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ தலைமையில ஒரு சப்மரீன் அனுப்புறாங்க. சோ அதுக்கப்புறம் கதையில என்ன மாதிரி எல்லாம் கலவரங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத செம்ம சுவாரஸ்யமாவும் பக்காவா சொல்லியிருப்பாங்க. இதுல ஒரு மேட்டர் என்னன்னா, ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் வாக்கியா தாக்குறாரு. இதுல புதுசா இப்படி ஒரு பஞ்சாயத்து வந்தா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத ரொம்பவே தெள்ள தெளிவா காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா படத்துல காட்டுற நிறைய விஷயங்கள் ரியல்ல நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனா ஒரு மிகப்பெரிய போற இந்த மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாக்குறோம் அப்படிங்கறத ரொம்பவே தத்ரூபமா எடுத்திருப்பாங்க. சோ ஸ்கிப் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சோ கைஸ் இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2018 ரிலீஸ் ஆன அந்த படத்தோட பேரு ஹண்டர் கில்லர். சோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ். படத்தோட ஓபனிங்லயே அசத்தலான விஷுவலோட ஆர்டிக் பெருங்கடலை காட்டுறாங்க. அப்ப கேமரா அப்படியே கடலுக்கு கீழே போக அங்க ரஷ்யாவோட சப்மரீன் ஒன்னு சுத்திட்டு இருக்கோம். அதே நேரம் இந்த ஷிப் அமெரிக்காவோட சப்மரீன் ஒன்னு சைலண்டா ஃபாலோ பண்ணி கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் நார்மலா போயிட்டு இருக்க திடீர்னு ரஷ்யாவோட சப்மரீன் பட்டு பயங்கரமா வெடிக்குது. இதை பார்த்த அமெரிக்கன்ஸ் என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கிறதுக்குள்ள எங்க இருந்த ஒரு மிசைல் வந்து மொத்தமா இவங்களை துவம்சம் பண்ணுது. அப்படியே அடுத்த சைட்ல அமெரிக்காவோட கமெண்ட் சென்டர் காட்ட 2 மணி நேரமா சப்மரீன் இருந்து எந்த சிக்னலும் வரலனுங்கிற குழப்பத்துல இருக்காங்க. இங்க ஒரு மொட்டை இருக்காருல்ல, இவரு தான் கமாண்டர் வேட்டைக்கு வந்திருப்பான் இவனுக்கு ஒரு கால் வர அடுத்த செகண்ட் பின்னாடி ஒரு சாப்பர் வந்து இவனை பிக்கப் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்மால இவன் கேப்டன் ஆக போற சப்மரீன் கிட்ட இருக்க எட்வர்ட்னு ஒரு துணை கேப்டன் வந்து ஆர்டர் ஃபைல கொடுப்பான். ஹீரோ அதை பார்த்ததும் சீக்கிரமா க்ரூவை ரெடி பண்ண சொல்ல அதுக்கான வேலை படு வேகமா நடக்குது. பொதுவா எல்லா சப்மரீன்லயும் 100க்கும் மேற்பட்ட பேர் வேலை பார்ப்பாங்க. இவங்க எல்லாரோட உயிருக்கும் கேப்டன் தான் பொறுப்பு. இப்ப இந்த சப்மரீனுக்கு மெயின் கேப்டன் நம்ம ஹீரோ தான். அதோட எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு துணை கேப்டன் இருப்பாங்க. ஆனா இந்த சப்மரீன்ல ஒரு துரும்பு அசைனம்னா கூட அதுக்கு ஹீரோ தான் ஆர்டர் கொடுப்பாங்க. இவன் உள்ள வந்து ஃபுல்லா நோட்டை விட ஷிப்ட்ல இல்லாத நிறைய பேர் பாட்டு கேட்கறது, வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுன்னு ஏதோ டூருக்கு போற மாதிரி ஜாலியா இருப்பாங்க. ஹீரோ அதெல்லாம் பாத்துக்கிட்டே கண்ட்ரோல் ரூமுக்கு வர அங்க எட்வர்ட் உட்பட நிறைய கேப்டன்ஸ் இருப்பாங்க. நம்மால் உள்ள வந்ததும் மைக் எடுத்து சப்மரீன் இருக்கிற எல்லாருக்கும் மொத்தமா இன்ட்ரோ பண்ணிக்கிறான். அது போக வரும்போது சில விஷயங்கள்லாம் பார்த்தான்ல, அதை வச்சு இங்க பாருங்க தம்பிகளா, நானும் உங்களை மாதிரி தான். நீங்க பாக்குற அடிமட்டத்தில இருந்து எல்லா வேலையும் பாத்துட்டுதான் இந்த கேப்டன் பொறுப்புக்கு வந்திருக்கேன். உங்க பழைய கேப்டன் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா என்னோட வாழ்க்கையில பாதி நாள் தண்ணி கடியில தான் இருந்திருக்கேன். மொத்தமா 5 எலெக்ஷன் 7 ஃபுட்பால் கப்பு, என் தங்கச்சியோட கல்யாணம், அவ்வளோ ஏன் என் சொந்த அப்பாவோட இறுதி சடங்குக்கே என்னால் போக முடியல. என்ன மாதிரி நீங்களும் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நானும் உங்களில் ஒருத்தர் தான். உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் என்னால் இங்கே எதுவுமே சரியாக செய்ய முடியாது. இப்போ நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிறோம், நம்ம சகோதரர்கள் பல பேர் ரஷ்ய கடல் பகுதியில் காணாமல் போயிருக்காங்க. ஒருவேளை அவங்க மூழ்கி கூட போயிருக்கலாம். ஆனால் அந்த சப்மரீன்குள்ளே இருக்கிற மினி ஷிப்பில் சில பேர் உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்கள கண்டுபிடிக்க தான் இப்போ நம்ம போக போகிறோம். அதனால யாரா பக்காவாக ஃபாலோ பண்ணி பிசுறு இல்லாமல் உங்கள் பெஸ்ட்டை கொடுங்கன்னு ஒரு ஸ்பீச்சை கொடுப்பாங்க பாருங்க, மொத்த ஷிப் சீரிஸ் மோடுக்கு போயிடும். அடுத்த சீன்ல பென்டகனை கேட்ட அங்க ஜேன் ஒருத்தி வந்து ஜானை மீட் பண்றா. இந்த ஜேன் ஒரு NSA ஏஜென்ட், இங்க நடக்கிற பிரச்சனையை பத்தி விசாரிச்சு பிரசிடென்ட்க்கு ரிப்போர்ட் பண்ணதான் இவங்க வந்திருக்கா. ஜான் சேட்டலைட் இமேஜ் காட்டி நம்ம சப்மரீன் தொலைஞ்சு போன இடத்துல மொத்தம் 2 வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. அதுல ஒன்னு நம்மளோடது இன்னொன்னு ரஷ்யனோடதுன்னு சொல்ல ஒருவேளை எங்கேயாவது மோதி இருக்கிற வாய்ப்பு இருக்குதான்னு கேட்கா. அதுக்கு ஜான் அப்படிலாம் இல்ல, நீங்க இதை பத்தி ரஷ்யா கிட்ட விசாரிச்சீங்களா, அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்க அங்கிருந்து எந்த தகவலும் இல்ல, சம்பவம் நடந்த டைம் என்னன்னு கேட்பா. இவனும் அந்த டைம் சொன்னதுமே இவ மூஞ்சி கொஞ்சம் கலவரமாகுது. உடனே ஜான் அம்மா என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, எப்போ ரஷ்யன்ஸ் பாலியார்னிங்கிற ஒரு இடத்துல கடற்படையை உருவாக்குனாங்களோ அப்ப இருந்து நம்ம ரஷ்ய அதிபரை கண்காணிச்சுட்டு இருக்கோம். ரீசெண்டா ரஷ்ய அதிபர் கோர் செக்யூரிட்டி, அதாவது அவரோட முக்கியமான பாதுகாப்பை ஒதுக்கிட்டு அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் துருவா பாக்க பாலியார்னிக்கு போக ஷெட்யூல் போட்டதா சொல்றா. சரி இருந்துட்டு போகுது, அதுக்கும் இதுக்கு
இவனுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்க சம்பந்தம் இருக்கு. ஏன்னா ரஷ்ய அதிபர் அங்க கிளம்பின கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. சோ இத வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ நடந்த எதுவுமே எதர்ச்சியா நடக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்றா. அதுக்கு ஜான நான் ஆல்ரெடி ஒரு டீம் அனுப்பிட்டேன், இதுக்கான பதில் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும்னு சொல்ல ஜேனு தனியா கூட்டிட்டு போய் இங்க பாருங்க, ரஷ்யன்ஸ் இப்ப ரொம்ப வேகமா கடற்படையை திரட்டிட்டு இருக்காங்க. அதே நேரம் ரஷ்ய அதிபரும் கடற்படை இருக்கிற பாலியார்னிக்கு தான் போயிருக்காரு. அதனால அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல இப்ப என்ன அவங்க ஏர்பேஸ்ல நம்ம ட்ரோனை பறக்க விடணும்னு கேட்பான். அதுக்கு ஜேன் அப்படி இல்ல மாஸ்டர், அடுத்த 48 மணி நேரமும் அங்க என்ன நடக்குது, அவங்க என்ன பேசிக்கிறாங்க, அவங்க பிளான் பண்றது உட்பட எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல ஜானு அந்த இடத்துக்கு நேரடியா ஒரு டீம் அனுப்ப பிளான் பண்றான். அடுத்த சீன்ல இவன் அனுப்ப போற டீமை காட்ட அவங்க தஜகிஸ்தானில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த டீம்ல மொத்தம் 4 பேர், அதுல 3 பேர் சீனியர், மார்டின்ங்கிற ஒரு சின்ன பையன் மட்டும் கத்துக்குட்டி. இங்க ட்ரைனிங் பரபரப்பா போயிட்டு இருக்க அந்த மார்டின் ஒரு ஸ்னைப்பர் போல அவனோட ஸ்பாட்டுக்கு கொஞ்சம் லேட்டா போய் ட்ரைனிங்ல சொதப்பிடுவான். இந்த டீம்ல இரு பேரு பில்லு, இவன் மார்டினை கழுவி கழுவி ஊத்த மத்த ரெண்டு பேரும் கொஞ்சம் ஆறுதலா பேசி அவனை சமாதானம் பண்றாங்க. கத்துக்குட்டியும் பில் கிட்ட நல்ல பேர் வாங்க ஏதேதோ பண்றான், எல்லாமே சொதப்பல்ல முடிஞ்சு பில்லு அவன் மேல சாவா காண்டாகிட்டே இருப்பான். இவங்க ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு பேசுக்கு வர அங்க ஒரு ஆபீசர் இவங்களுக்கு வந்து ஆர்டர் ஃபைல கொடுப்பான். ஆக்சுவலா படத்துல அதிகமா ரிஸ்க் எடுத்து பயங்கரமா ஹீரோயிசம் பண்ண போறதே இந்த டீம் தான். ஏன்னா எதிரியோட கடற்படி இருக்கிற பேசுக்கே போய் அங்க நடக்கிறத வேவு பார்க்க போறாங்க. அதனால இவங்களை நம்ம சூப்பர் டீம் சொல்லிக்கலாம். இப்ப அடுத்த சீன்ல நம்ம சப்மரீன் கட்ட நரகத்தை நோக்கி விரித்தனமா கிளம்புது. அதுவும் நம்ம சப்மரீன் கடலுக்குள்ள டைவ் ஆகிறதெல்லாம் பார்க்கவே மெர்சலா இருக்கும். அப்படி அங்க கட் பண்ணி ரஷ்யாவோட பாலியார்னி பேச காட்ட ரஷ்ய அதிபர் அங்க வந்து லேண்ட் ஆகுறாரு. அதிபர் கூட பார்க்கவே டெரரா ஓலுக்னு ஒரு செக்யூரிட்டியும் இருப்பான். இவங்க அங்க போனதான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் துருவ் வெல்கம் பண்ணி கூட்டிட்டு போவான். அதே நேரம் நம்ம சூப்பர் டீம் ஒரு பக்கம் இந்த இடத்தை நோக்கி சாப்பர்ல கிளம்புறாங்க. இந்த விஷயம் கேட்கறதுக்கு வேணா சிம்பிளா இருக்கும், ஆனா இதுரியோட கோட்டைக்குள்ள நுழைஞ்சு அதுவும் ரஷ்யா மாதிரியான நாட்டோட நேவி பேஸ்க்குள்ள போய் வேவு பாக்குங்கிறது கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமங்க. இது போதாதானே இவங்களுக்கு அங்க ஒரு ஸ்பெஷலா ஒரு ஆப் வைப்பாங்க, அது என்னன்னு போக போக பாக்கலாம். இவங்க போறது ஒரு அன்அபிஷியல் ஆபரேஷன். ஒருவேளை இவங்க மாட்டிக்கிட்டா அமெரிக்கன்ஸ் தெரியாம இருக்க இவங்க அடையாளத்தை எல்லாம் இங்கேயே விட்டுட்டு தான் போறாங்க. போற இடத்துல சங்கு கன்ஃபார்ம்னு தெரிஞ்சும் சீனியர் 3 பேரும் ஜாலியா இருப்பாங்க, ஆனா இந்த கத்துக்குட்டி மட்டும் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பீதியிலேயே இருப்பான். இங்க நம்ம சப்மரீன் ஸ்பாட்டுக்கு வந்துட சீ சர்ஃபேஸ ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேனர் டேமேஜ் ஆன நம்ம ஷிப்பா கண்டுபிடிச்சிட அது ரெண்டா பொழந்து தரத்தட்டி கிடக்கும். அது மட்டும் இல்லாம அங்க உள்ள இருந்த சில பேர் பெணமா மறந்துகிட்டு இருக்க சேஃப்டி தெரியாம
தடுமாற பில்லு வேகமா போய் அவன் பேராஷூட்டை ரிலீஸ் பண்ணிடுவான். இவன் ஒழுங்கா லேண்ட் ஆகாம மரத்துல அடிபட்டு மண்ணக்கவ மத்த ரெண்டு பேர் வந்து தெளிய வச்சு தூக்கிட்டு போறாங்க. என்னத்த சொல்ல, அப்படியே நம்ம ஷிப்பை காட்ட ஹீரோ டேமேஜ் ஆன ரஷ்யன் ஷிப்பை ஸ்கேன் பண்ண சொல்றான். அப்படி இவங்க ஸ்கேன் பண்றப்ப அதுலயும் ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. அப்ப சில பேர் இதை நம்ம ஷிப்பு தான் தாக்கி இருக்குன்னு சொல்ல ஹீரோ அதுல இருந்த ஓட்டையை காட்டி நம்ம ஷிப்பு இதை தாக்கி இருக்க வாய்ப்பு இல்ல. பொதுவா வெளியிருந்து அட்டாக் பண்ணிருந்தா இதோட மெட்டல் டேமேஜ் ஆகி உள்பக்கம் வளைஞ்சிருக்கும். ஆனா இதுல இருக்கிற டேமேஜ் உள்ள இருந்து மினி பாம்பு அடிச்ச மாதிரி வெளிய பக்கம் வளைஞ்சிருக்குதுன்னு தெளிவா சொல்றான். சோ இதை வச்சு பார்த்தா யாரோ ஷிப்புக்கு உள்ள இருந்து தான் அதை வெடிக்க வச்சிருக்காங்கன்னு தெளிவா தெரியுது. அதோட பாட ஸ்கேன் பண்ணா உள்ள இருந்து யாரோ சிக்னல் கொடுக்குற மாதிரி சத்தம் கேட்கும். உடனே துணை கேப்டன் நாமலாம் அவங்களை காப்பாற்ற வேணாம்னு சொல்ல ஹீரோ மினி ஷிப்பா அனுப்ப சொல்லி ஆர்டர் கொடுப்பான். அதுக்கு எட்வர்டு நாம அவங்களோட சப்மரின் ஒண்ணு காலி பண்ணிருக்கோம், ஒருவேளை அது இவங்களை ரெஸ்கியூ பண்ண கூட வந்திருக்கலாம்னு சொல்ல நீ சொல்ற மாதிரி அது ரெஸ்கியூ பண்ண வந்திருந்தா அதை பண்ணாம ஏன் ஒளிஞ்சிருந்து நம்மள அட்டாக் பண்ணாங்க? எனக்கு என்பதுல இது உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க எனக்கு அந்த ரஷ்ய மாலுமிங்க உயிரோட வேணும் அவ்வளவுதான் சொல்றான். அதுக்கு எட்வர்டு அட்லீஸ்ட் இதுக்கு நம்ம அனுமதியாவது வாங்கிட்டு செய்யலாமேனு சொல்ல அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நமக்கு ரீப்ளை வரத்துக்குள்ள அவங்க செத்து போயிருவாங்கன்னு பாடம் அனுப்ப சொல்றான். உடனே நம்ம ஆளுங்க போய் அவங்களுக்கு நம்ம ஷிப்புக்கு கொண்டு வர அதுல இந்த சப்மரினோட கேப்டனும் கூட ரெண்டு துணை கேப்டனும் இருக்காங்க. இந்த கேப்டன் பேரு மைக்கேல். ஹீரோ அவங்களை பார்த்ததும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லிட்டு மெயின் கேப்டன் மைக்கேல மட்டும் தனியா லாக் பண்ண சொல்றான். இங்க நம்ம சூப்பர் டைம் காட்டோ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ரஷ்யன் பேஸுக்கு பக்கமா வந்துடுறாங்க. அங்க போனதும் தண்ணி வழியா ஒரு ட்ரோன் கேமராவை பேஸுக்கு அனுப்பிட்டு பக்கத்துல இருந்த வாட்ச் டவருக்கு போறாங்க. அங்க போய் செட்டில் ஆனதும் கம்யூனிகேஷனுக்கு தேவையான செட்டை ரெடி பண்றாங்க. அப்ப மார்டின் பேஸ்ல என்ன நடக்குதுன்னு ஸ்னைப்பர் மூலமா பார்க்க ரஷ்யன்ஸ் பயங்கரமா மிசைல் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க தண்ணி அனுப்பின கேமரா பேஸுக்கு பக்கத்துல போனதும் அதோட விஷுவல பென்டகனுக்கு கனெக்ட் பண்ண திடீர்னு சிக்னல் கட் ஆகிரும். இதை பார்த்துச்சு பேஸ்ல ஜாமர் செட் பண்ணிருக்கலாம்னு சொல்லி கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஏதோ வேலை பார்ப்பா. அதே நேரம் பேஸ்ல இருக்கிற ரஷ்ய அதிபர் அமெரிக்கா அதிபரை கான்டாக்ட் பண்ண பார்க்க சிக்னல் கிடைக்காம செம்ம கடுப்புல இருக்காரு. ஜாமர் செட் பண்ண விஷயம் இவருக்கே தெரியாது போல. இங்க ஜெயின் என்எஸ்ஓட சேட்டலைட் ஃப்ரீக்வன்சியை ஜான் கிட்ட கொடுத்து அதை யூஸ் பண்ண சொல்ல அடுத்த செகண்டே இவங்களுக்கு அந்த விஷுவல் வந்துடும். அப்ப ரஷ்யன்ஸ் போருக்கு தயாராகிற மாதிரி ரொம்ப ரொம்ப பரபரப்பா ஆயுதங்களை ரெடி பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துல துரோவ் இருக்கிறத நம்ம ஆளுங்க பாத்துறாங்க. ஜான் ரஷ்ய அதிபர் எங்க இருப்பாருன்னு தேட ஜெயின் இன்னொரு கேமரா மூலமா அவரை காட்டுவா. அங்க அந்த அதிபர் போன்ல சிக்னல் கிடைக்காம கொஞ்சம் டென்ஷனா இருக்க ஜெயனுக்கு மட்டும் அங்க ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தோணுது. அப்ப பேஸ்ல இருந்து ஒரே ஒரு பேட்டில் ஷிப் மட்டும் தனியா கிளம்புறத பாக்குறாங்க. இதோட பேரு டெஸ்ட்ராயர். ஆக்சுவலா அதிபரோட உத்தரவு இல்லாம இங்க இருந்து எந்த ஷிப்பும் வெளியே போக கூடாது. ரஷ்ய அதிபர் இதை பார்த்துட்டு இங்க என்ன நடக்குதுன்னு விசாரிக்க துருவ் ஆளுங்களோட உள்ள வரான். அதிபர் ஏன் என்னால யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியலன்னு கேட்க அமெரிக்கா நமக்கு மிரட்டல் கொடுத்துருக்காங்க, அதனால பாதுகாப்புக்காக பேஸ் சீல் பண்ணி கம்யூனிகேஷன் கட் பண்ணிட்டேன்னு சொல்றான். அதுக்கு அதிபர் இந்த மாதிரி முடிவு எடுக்க உனக்கு அதிகாரம் இல்ல, இப்பவே பார்லிமெண்ட் கூட்டி மந்திரிகளுக்கும் மற்ற தளபதிகளுக்கும் இதை பத்தி சொல்ல போறேன்னு சொல்றாரு. ஆனா துருவ் ஏற்கனவே அதிபர் உடம்பு சரியில்லாம இவன் பாதுகாப்புல இருக்கிறதா எல்லாருக்கும் தகவல் அனுப்பியிருக்கான். இவன் அதை சொன்னதும் அதிபர் காண்டாகி கிளம்ப போக இவங்க அதிபரையே லாக் பண்றாங்க. அப்ப அதிபரோட ஆளு ஓலகு இவங்களை சுட பார்க்க துருவோட கேப்டன் ஓலகு வயிற்றுலயே சுட்டுருவான். இதை பார்த்த அதிபர் இதுக்கு இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்க ஒன்ன மாதிரி வீக்கான லீடரால தாண்டா நம்ம நாட்டுக்கு மேல எவனுக்குமே பயம் இல்லாம போச்சு, இப்போ ஒன்ன வச்ச மொத்த ராணுவத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ண போறேன்னு சொல்றான். சோ இவன் தான் படத்தோட வில்லன். ஆக்சுவலா ஸ்டார்டிங் சீன்ல இவங்க சப்மரின் வெடிச்சது, அமெரிக்க சப்மரின் அழிச்சது, இப்போ ஹீரோ இருக்கிற சப்மரின் காலி பண்ண பார்த்ததுன்னு எல்லாமே இவனோட பிளான் தான். சரி எதுக்காக இப்ப அதிபரை லாக் பண்ணியிருக்கானா, இவரை விட்டு அமெரிக்கா கூட பேசி எல்லா உண்மையும் தெரிஞ்சுப்பாரு. அது மட்டும் இல்ல அதிபர் இவங்க இருந்தா மட்டும்தான் ரஷ்ய ராணுவம் இவன் கண்ட்ரோல்ல இருக்கும். இப்ப அதிபர் கூட வந்த ஓலுக்கு ஆல்ரெடி குண்டடிப்பட்டு கிடக்க அதிபரோட சேர்த்து மத்தவங்களையும் வெளியே தூக்கிட்டு வராங்க. அப்ப சூப்பர் டீமோட லீடர் பில்ல அதை பார்த்துட பெட்டகன்ல இருக்கிற எல்லாருமே அத லைவ்ல பாப்பாங்க. இங்க வில்ல அதிபர் ஆளுங்களை வரிசையா நிக்க வச்சு ஈவு ஏற்கமே இல்லாம சுட்டு தள்ள நம்ம ஆளுங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிருவாங்க. அதாவது வில்ல வேற அதிபர் துப்பாக்கி மண்ணையில கூட்டிட்டு போக நடக்கிற எல்லா பஞ்சாயத்துக்கும் துரோவு தான் காரணம் தெளிவா தெரிஞ்சு போகுது. இதை பார்த்த சார்லஸ் உடனே நம்ம பிரசிடென்ட் கிட்ட பேசணும்னு கிளம்ப ஜேன் ஒரு பக்கம் சார்லஸ் இதுக்கு சரியான முடிவு எடுக்க மாட்டாருன்னு சொல்வா. ஜானுக்கும் அதே தான் தோணுது. ஏன்னா சார்லஸும் வில்ல மாதிரி இந்த நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான். ஒருவேளை வில்ல இப்ப போற ஆரம்பிச்சா சார்லஸும் திருப்பி அடிக்கதான் பாப்பானே தவிர நியாய தர்மத்தை பத்தி யோசிக்க மாட்டான். அதனால ஜேன் இப்ப நம்ம சூப்பர் டீம் வச்சுதான் ஏதோ பிளான் பண்ண, அதுக்கு ஜானு வேற வழி இல்லாம ஒத்துக்க போற மாதிரி தான் தெரியுது. அடுத்த சீனே இந்த மேட்டர் அதிபரோட பார்வைக்கு போக படத்துல ஒரு லேடி தான் இப்ப பிரசிடென்ட் போல. இந்த லேடி நாம வேணா அவங்கிட்ட பேசி பார்க்கலாம்னு கேட்க இல்ல மேடம் அது முடியாது, அந்த துருவ் சரியான சைக்கோ, கண்டிப்பா அமைதியை விரும்ப மாட்டான்னு சொல்றாங்க. அப்ப சார்லஸ் ஒரு பக்கம் அவன் கண்டிப்பா படையெடுத்து வருவான், ஒருவேளை அப்படி வந்தா முதல் அடி நம்மளோட தான் இருக்கணும்னு ஜேன் கெஸ் பண்ண மாதிரியே பேசுவான். உடனே ஜேன் குறுக்கு போந்து எனக்கு என்னமோ நம்ம அவனோட திட்டப்படிதான் நாம யோசிக்கிற மாதிரி தெரியுது, நாம அப்படி பண்ணணும் தான் அவனும் எதிர்பார்க்கறான்னு தெளிவா சொல்லுவா. இதை கேட்ட அதிபர் லேடி சரி இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்னு கேட்க போற பார்த்து நமக்கு பயம் இல்ல, ஆனா அது தர்ம வழியில நடக்கணும். ரஷ்ய அதிபர் இப்போ அவரோட சொந்த நாட்டிலே ஒரு பணைய கைதியா இருக்காரு. இந்த விஷயம் அவரோட மந்திரி சபைக்கு கூட தெரியாது. இந்த மாதிரி நேரத்துல ஒரு லூசு மினிஸ்டர் மூணாவது உலக போற ஆரம்பிக்க பாக்குறான். இது எந்த விதத்துல நியாயம்னு கரெக்டா அடிப்பா. அதுக்கு அதிபர் பேசாம நேரா உள்ள போந்த நோருக்கு இல்லாமனு கேட்க அப்படி நாம பண்ணா அவன் ரஷ்ய அதிபரை கொண்டுட்டு அதை வச்சு மத்த நாடு
பாடுகளை நமக்கு எதிராக திருப்பி விட்டுருவான். அதனால நாம ஒரு உயிரை காப்பாத்தணும்னு சொல்றா. உடனே சார்லஸ் என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா, சரித்திரத்தை கொஞ்சம் புரட்டிப்பாரு, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல, அவங்க நம்ம சப்மரின் அட்டாக் பண்ணி 110 அமெரிக்கன்ஸ் கொன்னு இருக்காங்கன்னு காண்டாகிறான். அதுக்கு ஜேனி, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க இருக்கிற எல்லாருமே இந்த போற விரும்பலன்னு சொல்ல, அப்படின்னா இதால நடக்க போற விளைவுகளுக்கு வேற யாராவது பொறுப்பேத்துக்குங்கன்னு சார்லஸ் கைய விரிச்சிருவான். இதை கேட்ட அதிபர்ல இருக்கு வேற வழி இல்லைன்னு போருக்கே உத்தரவு கொடுக்க வர கரெக்டா நம்ம ஜானு குறுக்க வந்து நாம ஏன் ரஷ்ய அதிபரை காப்பாத்த கூடாதுன்னு ஒரு கேள்வி வச்சிருவான். அப்ப சார்லஸ் செம்ம காண்டாக அதிபர் அவனை ஆஃப் பண்ணி ஜானா பேச விடுவான். உடனே ஜானு சூப்பர் டீம் பேஸ் கிட்ட இருக்கிறதையும் ரஷ்ய எல்லைக்குள்ள நம்ம சப்மரின் இருக்கிறதையும் சொல்லி அவங்க மூலியமா அதிபரை காப்பாத்தி மாஸ்கோல ஒப்படைச்சா இந்த போருக்கே அவசியம் இல்லைன்னு சொல்லுவான். அதுக்கு சார்லஸ் நாம ஏன் ரஷ்ய அதிபரை காப்பாத்தணும்னு கேட்க, வில்லனை கம்பேர் பண்றப்ப அந்த ஆள் எவ்வளவு மேலுன்னு அதிபர் லேடியே அதுக்கு பதில் சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்கும் போர் நடக்கிறதுல பெருசா விருப்பம் இல்ல, அதனால ரஷ்ய அதிபரை காப்பாத்த நேரடியாவே அனுமதி கொடுக்குறாங்க. உடனே இந்த தகவல் நம்ம ஹீரோவுக்கு போக, இதுக்கப்புறம் தான் படமே சூடு பிடிக்க போகுது. ஹீரோ மத்த கேப்டன்ஸ் கிட்ட நாம அந்த பேஸுக்கு பக்கத்துல போகணும்னு சொல்ல எல்லாரும் அப்படியே மறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஒரே ஒரு சப்மரின் வச்சு எதிரியோட கடற்படை இருக்கிற எல்லைக்குள்ள போறங்கிறது தற்கொலைக்கு சமம். அதுவும் ரஷ்யா அவங்க பேஸோட என்ட்ரன்ஸ்ல மிகப்பெரிய பாதுகாப்பு வலயத்தையே வச்சிருப்பாங்க. அதோட டெஸ்ட்ராயின்னு ஒன்று பேட்டில் ஷிப்ட பார்த்தோம்ல, அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த சப்மரினால ஒரு செகண்ட் கூட நிக்க முடியாது, அந்த அளவுக்கு அது பலமானது. இதை நினைச்சு நம்ம துணை கேப்டன்ஸ் எல்லாம் பீதியாக ஹீரோ வில்லம் பண்ண எல்லா வேலையும் சொல்லி ரஷ்ய அதிபரை காப்பாத்த ஆர்டர் வந்திருக்கிறதா சொல்றான். இப்ப உள்ள இருக்கிற நம்ம சூப்பர் டீம் கையில தான் மொத்த மிஷனும் இருக்கு. ஒருவேளை அவங்க ஏதாவது சொதப்பினா எல்லாருக்கும் மொத்தமா சங்கு கன்ஃபார்ம். அங்க அவங்க அதிபரை காப்பாத்தி பேச விட்டு வெளியே வரப்ப கரெக்டா இவங்களும் அங்க சேஃபா ரீச் ஆகி அவங்கள பிக்கப் பண்ணணும். ஆனா இவங்க அங்க போறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. ரஷ்யன்ஸ் அவங்க எல்லையில எதிரிங்க உள்ள வராம இருக்க நிறைய டிராப்ஸ் செட் பண்ணிருக்காங்க. அந்த டிராப்போட சேட்டலைட் மேப் ஒண்ணு நம்ம ஆளுங்க கிட்ட இருக்கு, ஆனா அது அவ்வளவு அக்யூரேட்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எதிரிங்க கணிக்கிற அளவுக்கு ரஷ்யா ஒண்ணும் மொக்க கண்ட்ரி இல்ல. இருந்தாலும் ஹீரோ அதை வச்சு மூவ் பண்ண பாப்பான். அப்ப எட்வர்ட் வந்து அந்த இடத்துல நிறைய கண்ணிவெடிகள்லாம் இருக்கு, சென்சார் எல்லாம் இருக்கும், அது போக வேற என்னெல்லாம் இருக்கும்னு யாருக்குமே எதுவுமே தெரியாது. சோ நம்ம கிட்ட இருக்கிற டீடைல்ஸ் வச்சு கண்டிப்பா அங்க போக முடியாதுன்னு சொல்ல ஹீரோவும் நீ சொல்றது சரிதான், நமக்கு இப்ப ஒரு லோக்கல் கைடு வேணும்னு நேரா இவங்க கிட்ட இருக்கிற ரஷ்யன் கேப்டனை பார்க்க போறான். இதுக்கப்புறம் படத்துல நடக்க போற எந்த ஒரு விஷயமுமே உலக வரலாற்றுல இதுவரைக்கும் நடந்ததே இல்ல, நடக்க போறதும் இல்ல. ஏன்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் பரம விரோதிங்க. கேப்டன் மைக்கேல் வேற ஹீரோ கிட்ட பேசவே தயாரா இல்ல, நம்மால் ஏதாவது கேட்டாலே கண்டுபிடித்துட்டான். ஆனா ஹீரோ கொஞ்சம் கூட கோவப்படாம அவரோட குருவுக்காக ரொம்பவே வருத்தப்படுவான். அதோட உங்க சப்மரின் தாக்குனது நாங்க இல்ல, ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா இந்த ஃபைல பாருங்க, அவரோட சப்மரின் போட்டோஸ் காட்டுறான். மைக்கேல் அந்த ஷிப்ல இருந்த டேமேஜ பார்க்க, உங்க ஷிப்ப வெளியே இருந்து யாரும் தாக்கல, உள்ள இருந்துதான் அதை விடுக்க வச்சதா ஹீரோ சொல்லுவான். இதை பார்த்ததும் மைக்கேலுக்கு செம்ம ஷாக்கு, இதுக்காக இதை என்கிட்ட காட்டுற, நான் எப்பவுமே எதிரிங்க கூட கை கோக்க மாட்டேன், நான் ஒண்ணு துரோகி இல்லன்னு சொல்ல. அதுக்கு ஹீரோ, நான் ஒண்ணு நீங்க துரோகின்னு சொல்லலையே, உங்க ஷிப்ப வெடிக்க வச்சவன் தான் துரோகி, அது யார் தெரியுமா, உங்க நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் துரோ, அவன் தான் உங்க மாலுமிங்க சாவுக்கு காரணம். அது மட்டும் இல்லாம உங்க அதிபர பேஸ்ல பணைய கைதியா வச்சிருக்கான், இப்போ அவரை காப்பாத்த சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு, ஆனா உங்க உதவி இல்லாம என்னால இதை கண்டிப்பா செய்ய முடியாதுன்னு சொல்லுவான். அதுக்கு மைக்கேல், பேஸ்ல இருக்கிற எல்லாரையும் ட்ரெயின் பண்ணதே நான் தான், அவங்கள கொல்ல கண்டிப்பா நான் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்ல, நான் ஒண்ணு உங்க ஆளுங்களை கொல்றதுக்காக அங்க போகல, நடக்க போற போற தடுக்கணும்னா அதுக்காக மட்டும்தான் போறோம், எனக்கும் உங்களுக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்ல, நம்ம ரெண்டு பேருமே நம்ம வாழ்க்கை முழுக்க தண்ணிக்கு அடியில தான் இருந்திருக்கோம், அப்படி பார்த்தா நாம ஒண்ணு எதிரிகள் இல்ல, சகோதரர்கள், நம்மளை தவிர நம்மளை பத்தி வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, மாச கணக்கா சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளோட கடல் முழுக்க தனிமையிலேயே சுத்திக்கிட்டு பயத்தோட வாழ்ந்திருக்கோம், ஆனா இதுதான் நம்ம வேலை, இதுதான் நாம செஞ்சாகணும், உங்களுக்கு நான் காப்பாத்தினதுக்கு கூட இதுதான் காரணம், இதுக்காக சட்டத்தை மீறி ஆளுங்க சொன்னதை மீறி உங்களை காப்பாத்துறதுக்காக இந்த ஷிப்புன்னு எல்லாத்தையுமே நான் பெரிய ரிஸ்க் எடுத்து வச்சிருக்கேன், என்ன பொறுத்த வரைக்கும் எது சரியோ அதை மட்டும்தான் எனக்கு செஞ்சுதான் பழக்கம், இது முழுக்க முழுக்க நம்ம வருங்காலத்துல பத்தினது, இதுல நீங்க பெரியாளா நாம் பெரியாளான்னு போட்டி போடலாம், ஆனா அதுக்கு இப்போ நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பி போயிடுறான். இப்போ பிரச்சனை என்னன்னா, மைக்கேல் ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் நம்ம ஆளுங்க அந்த டிராப்பை தாண்டி சேஃபா போக முடியும், ஆனா ஹீரோ அதுக்காக ஃபோர்ஸ் பண்ணாம ரொம்ப அழகா மனித நேயத்தை பத்தி பேசிட்டு போவான். அப்படியே வில்லனை காட்ட யாரோ பர்மிஷன் இல்லாத ஃப்ரீக்வன்சி மூலமா இவங்களை உளவு பாக்குறதா ஒருத்தன் சொல்லிட்டு போவான். ஆக்சுவலா நம்ம சூப்பர் டீம் இவங்களை வேவு பாக்குறாங்கல்ல, அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாங்க. வில்லன் அதை செக் பண்ண சொல்லி அவன் நம்ம டீம் இருக்கிற இடத்துக்கு வந்து சுத்து போட்டுருவான். உடனே நம்ம ஆளுங்க கப்பிச்சுப்பின்ட்டு அவரோட டாப்ல ஒளிஞ்சுக்க வில்ல ஆளுங்க இவங்களை வலை வீசி தேடிட்டு இருப்பாங்க. அப்ப வில்லனோட கேப்டன் கீழ இருந்து காட்டுத்தனமா ஷூட் பண்ண நம்ம மார்டினோட தொடையில ஒரு புல்லட் இறங்கிறோம். ஆனா அப்பயும் அவன் சவுண்ட் கொடுக்காம பல்ல கடிச்சுக்கிட்டு சைலண்டா இருக்க கேப்டன் யாரும் இல்லம் போலன்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் இவன் காயத்துக்கு மருந்து போட்டு விட்டு மத்த 3 பேர் மட்டும் அதிபரை காப்பாத்த கிளம்புறாங்க. இங்க நம்ம ஷிப் பேஸுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த டிராப்போட முகப்புக்கு வந்துட மேற்கொண்டு உள்ள போக ஹீரோ தான் ஆர்டர் கொடுக்கணும். ஆனா ஆப்பு எந்த பக்கம் இருக்கும்னு யாருக்குமே தெரியாது, இருந்தாலே இவங்க போய் தான் ஆகணும். ஹீரோ கண்ட்ரோல் ரூமுக்கு வந்ததும் எட்வர்டு இவங்க மூவ் பண்ண வேண்டிய டைரக்ஷனை சொல்ல, இவங்க போக போற ரூட்டை காட்டு போக பாருங்க, பார்க்கவே கொலை கொடூரமா இருக்கும், அங்க பார்த்தா ரஷ்யன்ஸ் ஏகப்பட்ட வாட்ச் டவர்ஸ் எல்லாம் செட் பண்ணி
ரொம்ப ஷார்ப்பா கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுங்க சவுண்ட் சென்சார் ஆன் பண்ணி பாம்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு ஸ்கேன் பண்ணிக்கிட்டே மெதுவா உள்ள போக, ஹீரோ உட்பட எல்லாருக்குமே பயங்கர டென்ஷனா இருக்கும். அப்ப மைக்கேல் மனசு மாதிரி திடீர்னு அங்க என்ட்ரி கொடுக்க அடுத்த செகண்டே ஹீரோ இன்ஜினை ஆஃப் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துருவான். இதுக்கு முன்னாடி மைக்கேல ஒரு கைதின்னு சொன்ன ஹீரோ இப்ப அவர் ஒரு கேப்டன் இன்ட்ரோ பண்ணி நம்ம கெஸ்ட்னு சொல்லுவா பாருங்க. படத்துல இந்த சீன்ல செம்மையா இருக்குங்க, வேற லெவல் இதெல்லாம். அப்ப ஹீரோவை தவிர மத்த எல்லா கேப்டனும் மைக்கேல கொஞ்சம் கோவத்தோட தான் பாப்பாங்க. இதுக்கு மேல மைக்கேல் கொடுக்க போற டைரக்ஷன்ல தான் இந்த ஷிப் மூவ் ஆக போகுது. ஆனா அங்க இருந்த யாருக்குமே இதுல சுத்தமா விருப்பம் இல்ல, ஏன்னா மைக்கேல் ரஷ்ய நாட்டோட கேப்டன். அப்படி இருக்க அவன் நாட்டோட எல்லைக்குள்ள போக அவங்கிட்டே உதவி கேட்டா சரியான ரூட்டை சொல்லுவான்னு எப்படி நம்புறது? அது நியாயமான கேள்வி தானே. ஒருவேளை தப்பா இவங்களை வழிநடத்தி மொத்த பேரையும் போட்டு தள்ள கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால எட்வர்டு இது ரொம்ப ரொம்ப தப்பான முடிவுன்னு ஹீரோவை வான் பண்ணுவான். அதுக்கு ஹீரோ இது வரைக்கும் அமெரிக்காவோட எந்த சப்மரீனும் இந்த இடத்த கிராஸ் பண்ணதா சரித்திரமே இல்ல, நீங்க அவரை எதிரியா பாக்குறீங்க. இப்போ அவரை தவிர இந்த இடத்த பத்தி வேற யாருக்கும் தெரியாது. நம்ம அவரோட உயிரை காப்பாத்திருக்கோம், அதே மாதிரி அவர் இப்ப நம்மளை காப்பாத்துவாருன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்ல எட்வர்டு செம்ம காண்டாகி நீங்க ஆணவத்துல தப்பு மேல தப்பு பண்றீங்க கேப்டன், கொஞ்சமாவது சட்டப்படி நடந்து போகணும்னு கத்துறான். அதுக்கு ஹீரோ ஆடப்போடா என்னோட வேலையே கடைசி வரைக்கும் உங்களை உயிரோட வச்சுக்கிறதான்னு சொல்லி மைக்கேல ப்ரொசீட் பண்ண சொல்றான். இப்போ ஹீரோவை தவிர எவனுக்குமே மைக்கேல் மேல துளிய அளவுக்கு கூட நம்பிக்கை இல்ல. எல்லாருமே கண்டிப்பா இவன் கூட்டிட்டு போய் கொல்லத்தான் போறான்னு தான் நினைப்பாங்க. அப்ப மைக்கேல ஒரு மேப்ல டைரக்ஷன் காட்டி ஸ்ட்ரைட்டா போக சொல்ல ஹீரோவும் அதே ஆர்டர் கொடுப்பான். அப்ப ஷிப்புக்கு வெளியே காட்ட இவங்களை சுத்தி நூத்துக்கணக்கான கண்ணிவெடிகள் இருக்குங்க. இதை ஒரு கேப்டன் ஹீரோ கிட்ட சொன்னதும் முடிஞ்ச வரைக்கும் பாறைக்கு பக்கமா அதை உரசிடாம ஷிப்ப ஓட்ட சொல்லுவான். அதே மாதிரி நம்ம ஆளுங்களும் பிசிறு இல்லாம ஷிப்ப ஓட்ட பாறைக்கும் பாம்ஸ்க்கு 1 inch கேப்ல நம்ம ஷிப்ப அழகா பூந்து போகும் பாருங்க. இதெல்லாம் பார்க்கவே சம்மம் பெருசலா இருக்கும். அடுத்ததா மைக்கேல ஷிப்ப 20 அடி கீழே இறக்கி நேரா போக சொல்ல இவங்களும் அதே மாதிரி போனா ஷிப்புக்கு மேல ஏகப்பட்ட பாம்ஸ் தொங்கிக்கிட்டு இருக்கு. மைக்கேல மேப்ல ஒரு இடத்த காட்டி சத்தம் இல்லாம போகணும்னு சைகை பண்ண கேப்டன் ஒருத்தன் ஷிப்ல இருக்கிற எல்லாரையும் சைலண்டா இருக்கு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவான். இவன் சொன்ன அடுத்த செகண்டே மொத்த பேரும் மூச்சை இழுத்து பிடிச்சிக்கிட்டு சைலண்டா இருக்க அப்படியே வெளியே பார்த்தா அந்த இடத்துல சவுண்ட் சென்சார் இருக்கும். இப்ப ஷிப்ல இருந்து ஒரு சின்ன சத்தம் வந்தா கூட நேரடியா வில்ல இருக்கிற பேஸுக்கு சிக்னல் போயிடும். அதனால மொத்த ஷிப்பும் மயான அமைதியில் இருக்க திடீர்னு ஒரு மிஷின்ல இருந்து லைட்டா சத்தம் வரும். உடனே ஒருத்தர் ஸ்பேனர் போட்டு ஒரு நட்டை டைட் பண்ண அந்த சவுண்ட் நின்றோம். அப்ப அவன் ஸ்பேனரை பாக்கெட்ல வைக்கிறேன்னு கை தவறி மிஸ் பண்ணிட இன்னொருத்த ஜஸ்ட் விசில கேட்ச் பண்ணுவான் பாருங்க. சுத்தி இருந்தவங்களுக்கு உசிரே இருக்காது. படத்துல இந்த சீன் எல்லாம் பரபரப்பட உச்சகட்டத்தில் இழுத்துருப்பாங்க. மைக்கேல இதுக்கு மேல போனா சத்தத்தை வச்சே வெடிக்க வைக்கக்கூடிய கண்ணுவெடிகள் இருக்கிறதா சொல்ல அதை தாண்டி எப்படி போறதுன்னு கேட்பாங்க. மைக்கேல அதுக்கும் ஒரு வழி இருக்குதுன்னு மேப்லயே இல்லாத ஒரு புது ரோட்டா காட்டுறான். இதை கேட்ட எட்வர்டு நம்ம கிட்ட இருக்கிற மேப் படி அங்க வழியே இல்ல, அது ஒரு முட்டுச்சந்தன்னு சொல்ல மைக்கேல உங்களோட மேப்பே முதல்ல தப்பு, வெளியே போறதுக்கான உண்மையான வழி இதுதான் ஹீரோ கிட்ட சொல்லுவான். ஹீரோவும் அதுக்கு சரின்னு சொல்ல இந்த டைம் மைக்கேலே மானிட்டர் பார்த்துட்டு ஷிப்ப போக வேண்டிய டைரக்ஷனா அக்யூரேட்டா சொல்லுவான். உடனே ஷிப் மொத்தமா லெப்ட்ல திரும்ப சைட்ல இருந்த பாறையில லைட்டா வரைச்சிட்டு போகும் பாருங்க. ஹீரோ உட்பட எல்லாருக்கும் ஒரு செகண்ட் வந்து விட்டுறோம். அப்ப ஷிப் ஒரு இருட்டான இடத்துக்குள்ள போக இவங்க மானிட்டர் எல்லாம் அங்க வழி இருக்கிற மாதிரியே தெரியாது. இதால எட்வர்டு ஒரு பக்கம் ரிவர்ஸ் எடுக்கலாம கொந்தளிக்க ஹீரோ மைக்கேலே உத்து பாத்துக்கிட்டு இருப்பான். அப்ப நேரா ஒரு ஹோல்குள்ள பூந்து அழகா வெளியே வர ரொம்ப சேஃபா திறந்த வெளி பகுதிக்கு வந்துடுறாங்க. ஹீரோ மைக்கேல் மேல வச்ச நம்பிக்கை கொஞ்சம் கூட வீண் போகல. இந்த சீன்ல ஹீரோ பார்வையிலேயே நன்றி சொல்றதா பதிலுக்கு மைக்கேலோ நான் இருக்கிறேன்னு நம்பிக்கை கொடுக்கறதெல்லாம் பார்க்கவே அற்புதமா இருக்கும். அப்ப ஹீரோ ஹெட்வர்ட பார்த்து இப்ப சொல்லு தம்பி, ரூல்ஸ் முக்கியமா இல்ல உசுறு முக்கியமான்னு கேட்க உங்க உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் கேப்டன் சொல்லுவான் பாருங்க. தலைவனுக்கு செம்ம கேத்தா இருக்கும். அப்படியே சூப்பர் டீம் காட்ட வெறும் 3 பேர் மட்டுமே இருக்காது. இவங்க முன்னாடி இருக்கிற டோருக்கு அந்த பக்கம் நிறைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அதோட அங்க இருக்கிற ஒரு ரூம்ல தான் ரஷ்ய அதிபரியும் ஒரு கைதி மாதிரி வச்சிருப்பாரு. அங்க நம்மளுங்க சைலண்டா பாம்ப வச்சு டோரை திருக்க விட மொத்த பேஸ் அலர்ட் ஆகிரும். இந்த பக்கம் 2 பேர் வர ஆளுங்களை சுட்டுதல பில்லும் ஓலைக்கும் அதிபரை காப்பாத்தி தூக்கிட்டு வராங்க. அப்ப நம்ம ஆள் ஒருத்தனுக்கு குண்டடிப்பட ஓலைக்கும் களத்துல இறங்கி வெறித்தனமா சுடுவான். அங்க இருக்கிறவங்களை ஓலைக்கு காலி பண்ணிட்டு அதிபரை கூட்டிட்டு இங்க இருந்து போன்னு சொல்லுவான். இவங்க இருக்கிற வரைக்கும் அவன் அங்க கவர் பண்ண வில்லனோட கேப்டன் ஒரு பக்கம் நிறைய பேரோட அங்க வந்துருவான். இங்க நம்மளுங்க வேகமா அதிபரை கீழே இறக்கிட்டு அவங்களை இறங்கிட்டு
இருக்க அங்க வில்லனோட கேப்டன் ஓலக பயங்கரமா சுட்டு தள்ளிடுவான். அப்ப இந்த நிறைய பேர் ஓலக சுத்தி போட அந்த நிலைமையிலும் கூட 4-5 கிரேனட வெடிக்க வச்சு தெருக்க விடுவான் பாருங்க, பார்க்கவே பயங்கரமா இருக்கும். இதால கடைசியா இறங்கின நம்மளால ஒருத்தன் திருச்சு போய் விழுக, வில்லனோட கேப்டன் வந்து இன்னொருத்தன் கழுத்திலேயே சுட்டுருவான். உடனே அவனை தூக்கிட்டு வேற பக்கம் ஓட ரத்தம் ஓவரா போய் அவன் அங்கேயே இறந்து போயிருவான். அப்ப வில்லனோட கேப்டன் வெறி கொண்டு கிளம்ப இங்க அதிபரோட தண்ணிக்குள்ள ஜம்ப் ஆகி பேஸோட இன்னொரு பக்கத்துக்கு போறாங்க. இங்க நம்மளால மினிஷிப்ப ரெடி பண்ணி நம்ம ஆளுங்களோட ரஷ்ய அதிபரையும் சேர்த்து மொத்தம் 5 பேரை காப்பாத்த சொல்லி அனுப்புறான். அதே நேரம் இங்க மறுகரைக்கு வந்தவங்கள அந்த கேப்டன் அட்டத்தனமா சுட உசுர கையில பிடிச்சிட்டு ஓடுறாங்க. உடனே அந்த கேப்டன் ஒரு படையோட ஜிப்ல வரட்டிக்கிட்டே வர நம்ம அங்க ஒரு பாலத்தை கிராஸ் பண்றப்போ பயங்கரமா ஷூட் பண்ணுவாங்க. இதுல அதிபரும் குண்டடிப்பட்டு தப்பிக்க முடியாம நல்லா மாட்டிக்குவாங்க. இந்த சீன்ல ஒரு படைய கேப்ப விடாம சுட்டுதல்ல எப்பரா தப்பிக்கிறதுன்னு புரியாம தடுமாறிட்டு இருப்பாங்க. அப்ப மிஷின் கண்ணை வச்சு ஒருத்தன் ஓவரா சேட்டப் பண்ண திடீர்னு எங்க இருந்த ஒரு புல்லட் வந்து அவனை செதற விடும். இதை பார்த்து நம்ம அளவுல அந்த கேப்டன் அப்படியே மெரிசலாக இன்னும் சில பேர் வரிசையா மண்டை தெரிச்சு செத்து போறாங்க. யாரா இப்படி வெறுப்பிடிச்ச மாதிரி சொல்றதுன்னு பார்த்தா நம்ம கத்துக்குட்டி மார்டின் தாங்க காட்டுக்குள்ள சும்மா தெருக்க விடுறான். இவன் ஒவ்வொரு விக்கெட்ட தூக்க தூக்க பார்க்கவே சும்மா மரண மாசா இருக்கான். என்னடா படத்துல இவன் மட்டும் டம்மியா இருக்கிறேன்னு பார்த்தா சும்மா சாரமையா வச்சு செய்வான் பாருங்க. பில்லே ஒரு செகண்ட் ஆடி போயிருவான். மார்டின் ஒரு பக்கம் கெத்துக்காட்ட இவங்களும் சூடாகி பாலத்து மேல இருந்த படையை தெருக்க விட்டுவாங்க பாருங்க. இந்த சீன்லாம் அல்டிமேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அதிபரை தூக்கிட்டு வேகமா கடற்கரை பக்கம் வந்துட பின்னாடி அந்த கேப்டன் ஆளுங்களோட வந்துகிட்டு இருப்பான். இங்க பில்லு என்னடா இன்னும் மினிஷிட்டு காணமே டென்ஷன்ல இருக்க கரெக்டா நம்ம ஷிப் என்ட்ரி கொடுக்கும் பாருங்க. இவங்க டைமிங் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அப்ப நம்மளால ஒருத்தன் வரவங்களை சுட்டு கொஞ்சம் டைம் கொடுக்க பில்லு அதிபரை தூக்கிட்டு தண்ணிக்குள்ள ஜம்ப் ஆகிடுவான். பின்னாடி அவனும் ஜம்ப் பண்ணி வேகமா வர அந்த கேப்டன் சுட்ட புல்லட் ஒண்ணு இவனை போட்டு தெளிறான். இங்க பில்லு அடிச்சு பிடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அதிபரை ஷிப்புக்கு கொண்டு வர நம்ம ஆளுங்க மத்தவங்க எங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு பில்லு அவரை கொண்டு போக சொல்லிட்டு வெறியோட திரும்ப தண்ணிக்குள்ள போயிருவான். அப்ப மினிஷிப்பை பார்த்த கேப்டன் அப்படியே வில்லனுக்கு தகவல் கொடுக்க ஹீரோட ஷிப்பு எல்லைக்குள்ள இருக்கிற மேட்டர் தெரிஞ்சு எல்லைய மொத்தமா சீல் பண்ண சொல்லிடுவான். அப்ப நம்ம ஷிப்புக்கு பக்கத்துல ஏதோ ஒண்ணு சத்தம் கேட்க ஹீரோ அதை கேட்டுட்டு நம்மளை நோக்கி ஒரு வார்ஷிப் வரதா சொல்லுவான். அப்படியே மேல அந்த ஷிப்பை காட்டினா கடலை கிழிச்சுக்கிட்டு பிரம்மாண்டமா வரும் பாருங்க. பார்க்கவே யமனே எருமையில வர மாதிரி சும்மா அப்படி இருக்கும். இதை மானிட்டர்ல பார்த்த மைக்கேல் அப்படியே ஸ்டன் ஆகி அது பேரு தான் டெஸ்ட்ராயர். அங்க இருக்கிற கேப்டன்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணதே நான் தான். அதோட குறியில இருந்து நம்ம தப்பிக்க சான்ஸே இல்லைன்னு சொல்றான். இந்த பக்கம் மினிஷிப்ல பிரஷர் அதிகமாகி போய் எல்லா பக்கமும் தண்ணி வர உடனே அதுக்குள்ள இருந்தவங்க சீக்கிரமா போகணும்னு கொஞ்சம் ஷிப்பை வேகமா எடுக்கிறாங்க. அப்ப நான் பார்த்து தண்ணிக்குள்ள இந்த சென்சார் ஒன்று மினிஷிப்பை ட்ராக் பண்ணிடும். இதால வார்ஷிப்பு மினிஷிப்பை கண்டுபிடிச்சிட அதோட கேப்டனை ஃபயர் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துருவான். உடனே வார்ஷிப் அதிரடியா ஒரு 10-15 மிசைல பண்ணி பாருங்க, பார்க்கவே கொடூரமா இருக்கும் ஆனா பயங்கர விரித்தனமா இருக்கும். இதுங்க அசுர வேகத்துல மினிஷிப்பை குதற போக நம்ம ஆளுங்க படுவே அங்கமா ஷிப்பை எல்லா நார்மல் மோடுக்கு வர ஹீரோ ஷிப்போட கண்டிஷனை பத்தி கேட்பான். நடந்த கலவரத்துல அங்கங்க நிறைய லீக்கேஜ் ப்ராப்ளம் வேற இருக்கு. ஹீரோ இதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த பஞ்சாயத்து வருது. என்னடான்னு பார்த்தா அந்த வார்ஷிப் சப்மரீனை டார்கெட் பண்ணி 2 மிசைலை அனுப்பியிருக்கு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்துச்சுல அதெல்லாம் சும்மா ஊசி வெடி மாதிரி, ஆனா அதுக்கே இவ்வளவு பஞ்சாயத்துனா இப்ப வர்றது அதுக்கெல்லாம் அப்ப மாதிரி. ஒருவேளை அதுகிட்ட சிக்கினாங்க மொத்தமா ஊத்தி மூடிட்டு போயிடும். நம்மளுங்க அதை தடுக்க ஒரு எவேஷன் டிவைஸ் அனுப்பிட்டு வார்ஷிப் எங்கடான்னு பார்த்தா அதுவும் பின்னாடி வெறித்தனமா வந்துகிட்டு இருக்கும். ஹீரோ திருப்பி அடிக்க முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். இந்த வார்த்தை கேட்டதை நம்மளால ஷிப்ப கொண்டு போய் சொருகுவோம் பாருங்க, சுனாமி கணக்க சேறு கிளம்புவோம். அப்ப பின்னாடி வந்த மிசைல் சகதியில பட்டு பட்டு பயங்கரமா வெடிக்க நம்ம ஆளுங்க சேதாரம் இல்லாம தப்பிச்சிருவாங்க. ஆனா இதால மொத்த ஷிப்போட சிக்னலும் கட் ஆக பென்டகன்ல இருக்கிறவங்க என்ன ஆயிருக்குமோ ஏதாயிருக்குமோ பதறிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன நடந்திருக்கும்னு சுத்தமா தெரியல, ஆனா மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்குதுன்னு மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது. இதை கேட்ட சார்லஸ் ஜான புடிச்சு செம்ம ஏறி ஏறுவான். அதோட நேட்டோ நாடுகளோட மொத்த படையும்
திரட்ட போறதா சொல்லி தாம் தும்னு கத்துவான். ஏன்னா இவங்க கணக்குப்படி ரஷ்ய அதிபர் இவங்களோட சப்மரீன்ல இருந்திருக்காரு. அதனால அமெரிக்கா தான் வர கடத்தை கொண்டுட்டு தான் துருவ ரொம்ப ஈஸியா இந்த உலகத்தை நம்ப வச்சிருவான். சார்லஸ், இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டானு மொத்தமா ஜான் மேல பழிய போட்டு நீ தோத்துட்ட தம்பி, அதோட ஒரு மிகப்பெரிய போற ஆரம்பிச்சு வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவான். இதுக்கப்புறம் சார்லஸ் எடுக்கிறதா முடிவு. ஏன்னா அமெரிக்காவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரே இவன் தான். சார்லஸ் இங்க இருந்து கிளம்புனதும் அமெரிக்காவோட கடற்படையில இருந்து ஒரு ஜெட்டு வேகமா கிளம்புது. இது கிட்டத்தட்ட நாங்களும் போருக்கு தயார்னு சொல்றதா அர்த்தமாகும். இதால வில்லன் ஒரு பக்கம் குஷியாகி அவனோட கடற்படையை முன்னோக்கி அனுப்புறான். இதெல்லாம் பார்க்க சாதாரணமா இருக்கலாம், ஆனா அமெரிக்காவும் ரஷ்யாவும் அழிச்சுக்கிட்டா அது மூணாவது உலக போருக்கு சமம். இப்ப இந்த ரெண்டு படையுமே சண்டைக்கு நிக்கிறத பாத்துட்டு நம்ம ஜானு ஜேனோ மறந்து போயிடுறாங்க. இங்க இதெல்லாம் போயிட்டு இருக்க நம்ம ஆளுங்க பேஸ்ல அடமான வச்சுட்டு வந்த ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. அதாங்க நம்ம சூப்பர் டீம்ல இருந்த மார்டின. பாவம், இந்த பையனை நம்ம கணக்குல எடுத்துக்கல பாத்தீங்களா. இங்க ஒரு கும்பல் இவனை வெறிகொண்டு வரட்டா ஆள் தப்பிக்கிறேன் தாவி குதிச்சு காலை உடைச்சுப்பான். அப்ப மூணு ரஷ்யன்ஸ் இவனை சுத்து போட வில்லனோட கேப்டன் இவனை கொல்ல சொல்லிடுவான். உடனே அவங்களும் சுட போக நம்ம பில்லு அங்க மாசா என்ட்ரி கொடுத்து மார்டினை காப்பாத்துவா பாருங்க, செம்ம டைமிங் அது. மார்டின் எனக்காகவா திரும்பி வந்தீங்கன்னு கேட்க, டேய் தம்பி நீ வேற லெவல்ரா, நீ பண்ணதை எவனாலையும் செஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லி அப்படியே அவனை தோல் மேல தூக்கி போட்டு போவான் பாருங்க. பயங்கர டச்சிங்கா இருக்கும் இந்த சீன் உண்மையிலேயே. அப்படியே நம்ம ஷிப்ப காட்ட ஆழத்துல இருக்கிறதால பிரஷர் தாங்க முடியாம நட்டு போல்ட் எல்லாம் தெரிச்சுக்கிட்டு இருக்கோம். மத்தவங்க எல்லாம் ஷிப்ப சரி பண்ண போராடிட்டு இருக்க ஹீரோ நேரா போய் ரஷ்ய அதிபரை பாப்பான். இவரு நிலமதான் இருக்கிறதுலே பாவம், இப்படி எதிரி வந்து காப்பாத்துற மாதிரி பாருங்க தலைமையா அதிபர் இங்க இருக்கிறாருன்னு கூட சொல்லாம, நான் இந்த அமெரிக்கன் சப்மரீன்ல தான் இருக்கேன், என்னோட ஆர்டர் என்னன்னா யாரும் ஃபயர் பண்ணாதீங்க, ஹோல் யுவர் ஃபயர் மட்டும் சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஷிப் மெதுவா திறந்த வெளிக்கு வந்து வார்ஷிப்போட நேருக்கு நேரா நிக்கும். அப்படியே இந்த பக்கம் பெண்டகனை காட்ட ஷிப்போட சிக்னல் கிடைச்சதும் நம்மளுங்க மேட்டர் சார்லஸ் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட சார்லஸ் யாரா அந்த கேப்டன் ஹீரோவை நினைச்சு மெர்சல் ஆயிருவான். அதே நேரம் என்னதான் வார்ஷிப்ல இருக்கிற கேப்டன் எல்லாம் மைக்கேலுக்கு சிக்ஸ்ல இருந்தாலும் அந்த ஷிப்புக்கே அப் பண்ணி ஹீரோ மாதிரி ஒரு மெயின் கேப்டன் இருப்பான்ல, அவன் வில்லனோட ஆள் போல நம்ம ஷிப்ப ஃபயர் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுப்பான். ஆனா அங்க இருந்த சிஷ்ய பிள்ளைங்க எல்லாம் செஞ்சு வச்ச செல மாதிரி அப்படியே நிக்க கேப்டன் செம்ம வெறி ஆகிடுவான். இவன் நேரா துணை கேப்டன் தலையில கண்ண வச்சு, அந்த ஆள் ஒண்ணு உங்க கமாண்டர் இல்ல, ஒழுங்கா இப்ப சுடுங்கடான்னு சொல்ல அப்பயும் அந்த கேப்டன்ஸ் எல்லாம் அசராம நிப்பாங்க. சோ இதுல இருந்தே நம்ம மைக்கேல் மேல எவ்வளவு விசுவாசமா இருக்காங்கன்னு தெளிவா தெரிஞ்சு போகுது. மைக்கேல் சொன்ன ஒத்த வார்த்தைக்கு இவ்வளவு மரியாதைனா தலைவன் எவ்வளவு கெத்து பாருங்களேன். இங்க அந்த கேப்டன் கதறி இருக்க பென்டகன்ல இருக்கிறவங்க வார்ஷிப்ப கான்டாக்ட் பண்ணி எங்க ஷிப் மேல ஒரு தூம்பு கூட படக்கூடாது பண்றாங்க. முதல்ல
இப்ப ஹீரோவுக்கு வேற வழி இல்ல, உத்தரவை மதிச்சுதான் ஆகணும். அதனால தயங்கிக்கிட்டே மிசைல ரெடி பண்ணுங்கன்னு சொல்ல அங்க வில்லன் ஒரு பக்கம் இன்னும் 30 செகண்ட்ல ஃபயர் பண்ண ரெடி ஆகுறான். அதே நேரம் நம்மளால ஷிப்பும் பரபரப்பா ரெடி ஆயிட்டு இருக்க, ஹீரோ மட்டும் ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஷிப்ல இருந்த அந்த ஃபயர் டியூப் எல்லாம் ஓபன் ஆக பார்ஷிப்ல இருந்த கேப்டன்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இவங்க ஏதோ மைக்கேல் வார்த்தையை மதிச்சு போனா போகுது விட்டதாலதான் இது வரைக்கும் நம்ம ஷிப்பு முழுசா நின்றுட்டு இருக்குது. இது தெரியாமலே இங்க இருக்கிற பக்கிங்க எல்லாம் இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறாங்க. இதையெல்லாம் என்னத்த சொல்றது இந்த முண்டங்களை வச்சுக்கிட்டு, இங்க நம்மளால ஒருத்தன் ஃபயர் பண்ணிட்டு இருக்கிறோட ரெடியா இருக்க ஹீரோ என்ன முடிவு எடுக்கிறதுன்னு புரியாம குழப்பத்திலேயே இருக்கான். இப்ப ஹீரோ எடுக்க போற முடிவுல தான் மூன்றாம் உலக போரோட ஆரம்பமே இருக்கு. ஆனா இந்த நிலைமையில தலைவர் மைக்கேல பார்த்து, இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி கால் பண்ணி பேசிருக்கீங்களான்னு கேட்பான். அதுக்கு அவர் இல்லன்னு சொல்ல ரஷ்ய அதிபர் ஹீரோ கிட்ட, நீங்க சுடலனாலும் அந்த துருவு கண்டிப்பா உங்களை சுற்றுவான்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ, அவன் சுட நினைக்கிறது எங்களை இல்ல சார், உங்களை தானே சொல்லுவான் பாருங்க. ஃபைனலி நம்மால ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் ஹீரோ போய் கொஞ்சம் அமைதியா உட்கார இங்க வில்லன் கணக்கே இல்லாம ஏகப்பட்ட மிசைல்ஸ் ஃபயர் பண்ணிடுவான். மிசைல்ஸ் எல்லாம் வெறி குண்டு ஷிப்பை நோக்கி வந்துகிட்டு இருக்க பென்டகன்ல இருக்கிறவங்க நம்ம ஷிப்ல இருக்கிறவங்கன்னு எல்லாருமே பயங்கர பதட்டத்தில் இருப்பாங்க. அந்த ட்ரிகர் வச்சிருந்தவன் கவுண்டர் அட்டாக் பண்ண ஆர்டர் கொடுங்கன்னு கேட்க ஹீரோ சம்பந்தமே இல்லாம சேஃப்டி ஐட்டம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லுவான். அதாங்க ஷிப்ல மிசைல் டியூப் எல்லாம் ஓபன் ஆச்சுல, அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண சொல்லிடுவான். அதே நேரம் மிசைல்ஸ் எல்லாம் வேற பக்கத்துல வந்துட, அப்பவும் ஹீரோ கிட்ட இருந்து எந்த பதிலுமே இருக்காது. எல்லாருமே பயங்கர டென்ஷன்ல இருக்க ஹீரோ எதுவுமே பண்ண வேண்டாங்கிற மாதிரி கை காட்டிடுவான். அப்ப மிசைல்ஸ் எல்லாம் நேரா நம்ம ஷிப் அட்டிக்க வர பக்கத்துல வந்ததும் மொட்டு மொத்தமா ஒட்டிச்சு செதறது. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா வார்ஷிப்ல இருக்கிற கேப்டன்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கிற எல்லா மிசைல்ஸையும் அடிச்சு நொறுக்குவாங்க பாருங்க. மரணத்திலயும் மரண மாசனா அது இதுதாங்க. ஹீரோ எதிர்பார்த்தது இதுதான், அதனாலதான் இவ்வளவு சைலண்டா இருந்திருக்கிறான். பட்டத்துல இந்த சீனை பார்க்கும்போது நமக்கே புல்லரிச்சு போகும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஷிப்ப சுடுறதும் ரஷ்யா தான், அதை காப்பாத்துறதும் ரஷ்யா தான். கேட்க வித்தியாசமா இருக்குல்ல, வார்ஷிப் அவங்க ஆயுதத்துக்கிட்ட இருந்தே தரமா இந்த ஷிப்ப ப்ரொடெக்ட் பண்ண பாருங்க. வெறித்தனம்னா அது இதுதாங்க. அப்ப ஹீரோ மானிட்டர்ல வார்ஷிப்ப பார்த்து ஒரு லுக் விடுவான் பாருங்க, அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஹீரோவை தவிர நம்ம ஷிப்ல இருந்த எவனுமே, ஏன் சீனியர் கேப்டன் மைக்கேல் கூட இப்படி நடக்கணும்னு துளி அளவு கூட எதிர்பார்க்கல. ஆனா நம்ம பின்வாங்கினா கண்டிப்பா வார்ஷிப் நமக்கு உதவி பண்ணணும்னு ஹீரோ கெஸ் பண்ணிருக்கான். அதே நேரம் ஹீரோவை எதிர்பார்க்காத இன்னொரு சம்பவம் நடக்குது. அது என்னடான்னு பார்த்தா திடீர்னு வார்ஷிப் 2 டெஸ்ட்ராயரை ஃபயர் பண்ணோம். இதை பார்த்து ஹீரோவை இதோட புது ட்விஸ்டா இருக்குதுன்னு ஷாக் ஆக வார்ஷிப் அனுப்பின மிசைல் நேரா வில்ல வாயே சொருகி மொத்த பேசியும் தெருக்க விட்டு பாருங்க. படத்துல இந்த சீன் தாங்க அல்டிமேட். இதை பார்த்த சார்லஸ் இது அவன் பார்த்த வேடான்னு கேட்க, ஐயா அது நாம இல்லைங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. இதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அப்ப வார்ஷிப்ல இருந்த கேப்டன்ஸ் எல்லாம் அவங்களோட பேசி எரியறத பார்த்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாம செஞ்சதுதான் சரின்னு ஒன்ன கெத்தா நிப்பாங்க பாருங்க. அதெல்லாம் என்னத்த சொல்றது, பியூர் மாசங்க அதெல்லாம். ஒரு பக்கம் அமெரிக்க ராணுவம் ரஷ்ய அதிபரை காப்பாத்தி அவங்க மண்ணுல கெத்து காட்டுனா, ரஷ்ய ராணுவம் அவங்க பேசியே அழிச்சு ஹீரோ டீமை காப்பாத்தி செம்ம மாஸ் காட்டிட்டாங்க. ஒருவேளை நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடியோ இல்ல இப்பவோ தப்பான முடிவை எடுத்து வார்ஷிப் கவுண்டர் அட்டாக் பண்ணிருந்தா கண்டிப்பா மூன்றாம் உலக போர் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆனா என்னதான் இருந்தாலும் ஹீரோவுக்கு இவ்வளவு நம்பிக்கை ஆகாதுங்க. மிசைல் வர வரைக்கும் எல்லாம் அமைதியாவே இருந்து எல்லாரையும் கதற விட்டுட்டோம் பாருங்களேன். பாவம் அவங்களாம், அட்லீஸ்ட் இவன் பிளானிங்காவது என்னன்னு சொல்லிருக்கலாம். பாவம் எல்லாரையும் அவனுக்கு ஹாய் சொல்லிட்டு திரும்ப வந்துகிட்டு இருக்காங்க. ரஷ்ய அதிபர் ஹீரோவை பார்த்து, இது நடக்கும்னு எப்படி தெரியும்னு கேட்க, எனக்கு இது நடக்கும்னு சத்தியமா தெரியாது, ஆனா நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போவான். அதுக்கப்புறம் ரஷ்யாவோட மொத்த படையும் பின்வாங்க. நம்ம ஜான் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம், ஏன்னா அவனோட சொந்த ரிஸ்க்ல தான் இந்த மொத்த ஆபரேஷனுமே நடந்திருக்கு. அதோட இதுல நம்ம ஜேனுக்கும் வேற மிகப்பெரிய பங்கு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லைன்னா கதையை மாறி இருக்கும். இதை சார்லஸும் புரிஞ்சுக்கிட்டு ஜானுக்கு கை கொடுத்து பாராட்டுவான். இங்க நம்ம ஹீரோவும் மைக்கேலும் பேசிக்க, நாம எடுத்த இந்த முடிவை வரலாறுல இனி எந்த கேப்டனும் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு மைக்கேல் சொல்லுவாரு. இவங்க பழகினது கொஞ்ச நேரமா இருந்தாலும் இவங்களுக்குள்ள அப்படி ஒரு புரிதல் இருக்கும். அதுக்கப்புறம் மைக்கேல் குட் பை சொல்லிட்டு கிளம்ப, இப்பதான் நம்ம ஹீரோ பில்ல மீட் பண்ணுவான். என்னதான் ஹீரோ டைமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாலும் பாவம் பில்லு அவனோட ரெண்டு நண்பர்களை பலி கொடுத்துருக்கான். நன்மையை ஒப்பிட்டு பாக்குறப்ப அவங்களோட தியாகம் விலமெதுப்பு இல்லாதது நியாயமானதும் கூட. அப்புறம் என்ன, நம்ம ஷிப் முழு பாதுகாப்போட அமெரிக்காவை நோக்கி கிளம்புது. இதோட படமும் முடியுது. சோ காய்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட வரும். அது வரைக்கும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எக்ஸ்ட்ரீம் தமிழ் சேனலை டிங் டாங்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ காய்ஸ், பாய்.